இப்போ லவ் பண்ணுற பர்சன் வந்து சடனாக பிரேக்கப் ஆகி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை உங்களை வந்து முழுசாக அவங்க வெறுத்துட்டாங்க உங்கள் லைஃப்பில் அவங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு அவங்க விலகி போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள உங்கள் லைஃப்பில் கொண்டு வர வைக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து உங்கள் மேலே வந்து செம கோபத்தில் இருக்கலாம் இல்லை உங்கள் மேலே வந்து பயங்கரமான வெறுப்பில் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துன்னா அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணவே மாட்டாங்க அவங்களுடைய லைஃப்பை தான் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் அவங்கள வந்து மறக்க முடியாமல் திரும்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு யோசிப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த மெத்தட் பண்ணுறப்போ முழுக்க முழுக்க நீங்கள் வந்து நம்பணும் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்சனுடைய மனசில் வந்து நீங்கள் திரும்பவும் உங்களை பத்தின நினைவை வந்து தூண்ட வைக்க முடியும் அதுக்கு நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுடைய வைப்ரேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏன் இந்த மாதிரி உங்களுடைய வைப்ரேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோன்னா இப்போ எல்லா மனுஷருக்குமே வந்து வெறுப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும் அந்த விருப்பம் வெறுப்பு இருக்கிறப்போ அவங்களுடைய அந்த ஃப்ரீவில் தாண்டி தான் நீங்கள் வந்து அவங்களுடைய மனசுல வந்து போக முடியும் அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதனால் இப்போது நீங்கள் வந்து இந்த மெத்தடை பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்களுடைய மனசில் வந்து உங்களை பற்றின ஞாபகங்கள் வந்து பயங்கரமாக வரும் அவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து எப்போ டவுன் ஆகுதோ அப்போ உங்களுடைய எனர்ஜி லெவல் வைப்ரேஷன் லெவல் இன்க்ரீஸாக இருக்கிறப்போ அந்த பர்சனுடைய மனசுல வந்து ஈஸியாக உங்களை பத்தின ஞாபகங்களை வந்து தூண்ட வைக்க முடியும் சிலவங்களுக்கு வந்து ஒரே நாளில் வந்து ரிசல்ட் கொடுக்கும் இந்த மெத்தடு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஸோ நீங்க பண்ற மெத்தட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உணர்வு பூர்வமாக நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த மெத்தடை வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் பண்ற பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கிழமை வந்து வியாழக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த டைமுக்குள்ளாடி நீங்கள் இந்த மெத்தடை வந்து பண்ணி முடிக்கணும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ குளித்து முடிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது இந்த மெத்தடு கண்டினியூவாக நீங்கள் பதினோரு நாள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் பதினோரு நாள் வந்து தொடர்ந்து இந்த மெத்தடை பண்ணுறப்போ ஒரு நாள் நீங்கள் பண்ணுவீங்க மறுநாள் நீங்கள் பண்ண மாட்டீங்க அடுத்து கண்டினியூ பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு வந்து ஒர்க் ஆகவே ஆகாது அதனால கண்டினியூவாக நீங்கள் வந்து தொடர்ந்து பதினோரு நாள் வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாடி தான் இந்த மெத்தட பண்ணுவீங்க இந்த மெத்தட பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுறது பேப்பர் இந்த பேப்பர் வந்து ஏ ஃபோர் ஷீட் பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் வந்து எந்த ஒரு கீரலும் இருக்கக்கூடாது அதே மாதிரி லைன் போட்ட பேப்பராகவும் இருக்கக்கூடாது பிளைன் பேப்பராக இருக்கணும் இந்த மெத்தடை வந்து நீங்க உங்களுடைய பூஜை ரூம்ல பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இருக்கக்கூடிய ரூம்ல கூட நீங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு தேவை ரெட் கலர் கேண்டில் வந்து நீங்க பத்த வச்சுக்கோங்க இந்த கேண்டில் பக்கத்திலேயே நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை வந்து அது பக்கத்திலேயே நீங்க வைங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்க மஞ்சள் எடுத்துக்கணும் இது வந்து உங்களுடைய வலது கையில தான் நீங்க இந்த மஞ்சள் எடுத்துக்கணும் மஞ்சள் வந்து கீழே சிந்தாம உங்களுடைய கைக்குள்ளடி அடங்குற மாதிரி அந்த அளவுக்கு நீங்க வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மஞ்சளை உங்களுடைய வலது கையில் இருக்கும் அதை அப்படியே டைட்டாக மூடிட்டு உங்களுடைய நெஞ்சு மேலே வச்சுட்டு அந்த பர்சனை வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள் எந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் திரும்ப வரணும் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கோபம் குறைந்து உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பெல்லாம் குறைஞ்சி உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை வந்து ஃபஸ்ட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நல்ல மெமரிஸை வந்து இமேஜினேஷன் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வலது கையில இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை அந்த ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாவே வந்து தடவி விடுங்க தடவி விடுறப்போ இப்போ நம்ம வந்து ஒரு மண்ணை எடுத்து வைக்கிறப்ப அந்த மண்ணை எப்படி கலைச்சி விடுவோமோ அதே மாதிரி அந்த பேப்பர்ல வந்து நீங்க லைட்டாக வந்து கலைச்சி அப்படி விடுங்க விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மஞ்சளுக்கு மேலே வந்து உங்களுடைய வலது மோதிர விரலால வந்து அந்த பேர்சனுடைய பேரை நீங்க எழுதணும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம கடற்கரைக்கு போனோன்னா பீச்சில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறப்போ மணலுக்கு மேலே நம்ம பேரை சும்மா எழுதுவோம் அதே மாதிரிதான் இந்த மஞ்சளுக்கு மேலே வந்து அந்த பேரை வந்து எழுதுங்க அந்த பேர்சனுடைய பேரை நீங்க எழுதணும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க ஒரு மந்திரத்தை வந்து திரும்ப அந்த பேப்பர்லேயே வந்து நீங்க எழுதணும் அது என்ன மந்திரம்னா கிளீம் இந்த மந்திரத்தை தான் நீங்க வந்து எழுதணும் அந்த பேரு அதுக்கப்புறம் கீழே வந்து கிளீம் இந்த மந்திரம் நீங்க எழுதணும் இப்போ இந்த மந்திரா வந்து நீங்க எத்தனை வாட்டி சொல்லணும்னா நூற்றி எட்டு முறை வந்து இந்த மந்திராவை நீங்க சொல்லணும் ஒவ்வொரு டைமும் இந்த மந்திராவை நீங்க சொல்ல சொல்ல இப்போ அந்த மஞ்சளுக்கு மேலே கிளீம்னு எழுதியிருப்பீங்க அதுக்கு மேலேயே நீங்க எழுதணும் அப்படின்னா அழிக்க வேண்டாம் இப்போ நீங்கள் கிளீம்னு எழுதியிருக்கீங்கன்னா அதுக்கு மேலேயே கிளீம்னு எழுதிக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறப்போ என்னென்னா ஒரு வைப்ரேஷன் கொடுத்து தான் நீங்கள் உச்சரிக்கணும் சும்மா வந்து க்ளீம் க்ளீம் இந்த மாதிரி சொல்லாமல் மெதுவாக அதாவது நீங்கள் லைட்டாக விட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் க்ளீம் 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 இந்த மாதிரி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளாடி ஒரு வைப்ரேஷன் வந்து வரத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை உங்களுடைய வாய்விட்டும் சொல்லுவீங்க அதே மாதிரி நீங்க அந்த மஞ்சளுக்கு மேல ஒவ்வொரு வாட்டி நீங்க சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை எழுதவும் செய்வீங்க சொல்லவும் செய்வீங்க புள்ளி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனில் வந்து எந்த ஒரு புள்ளியுமே இருக்கக்கூடாது சின்னதாக மீடியம் சைஸுக்கான ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனை வந்து இந்த நீங்கள் மஞ்சளுக்கு மேலே எழுதியிருப்பீங்க அதுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக நைட் வந்து அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லெமனை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய மஞ்சளை வந்து அப்படியே வந்து பொதிஞ்சு வச்சுருங்க பேப்பரை வந்து நல்லா மடித்து வச்சிருங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணுறப்போ பதினோரு பொட்டலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் லெமன் வந்து மாற்றவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன லெமன் யூஸ் பண்றீங்களோ அந்த லெமனை தான் நீங்கள் பதினோரு நாள் வந்து அந்த மஞ்சளில் எழுதி அப்புறமா மேலே வச்சுக்கணும் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் வந்து அந்த லெமனை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பரை பொதிஞ்சு வைக்கணும் இந்த மாதிரி பதினோரு நாள் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா பதினோரு பொட்டலமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒரே பேப்பருக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஓடுற நீர் நிலையில் வந்து அந்த லெமன் அந்த லெமன் வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கும் அந்த பதினோரு நாள் ஆகுறப்பவே அது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் அந்த லெமன் அதுக்கப்புறமா வந்து அந்த மஞ்சளை வந்து நீங்கள் பேப்பரில் இருந்து எடுத்து கரைச்சி விடணும் அந்த தண்ணியில் ஓடுற தண்ணியில தான் நீங்க விடணும் குளம் அதில் கூட விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏரி வாய்க்கால் ஆறு இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க வந்து கரைச்சி விட்டுருங்க லெமனையும் அப்படி அந்த தண்ணியில விட்டுருங்க பதினோரு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வேணும்னாலும் தண்ணியில கொண்டு சீக்கிரமா கரைச்சி விட்டுருங்க டூ த்ரீ டேஸ்லயே இந்த மெத்தடை நீங்க பண்ற ஃபஸ்ட் டேலயே வந்து நிறைய பேருக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வைப்ரேஷன் லெவல் கொடுத்து பண்ணுறீங்களோ அந்த மந்திரத்துக்கு வந்து உயிர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நாள்லேயே நிறைய பேருக்கு வந்து இது ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சிலவங்களுக்கு வந்து பதினோரு நாளுக்குள்ளாடியே வந்து இது ரிசல்ட்டு கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக இது வந்து இந்த பதினோரு நாளுக்குள்ளாடி உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் பண்ணுறது முறையை பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பேசிட்டாங்க இந்த பதினோரு நாளுக்குள்ளாடி பேசிட்டாங்கன்னா மெத்தடை வந்து நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம் பதினோரு நாள் வந்து நீங்க கண்டினியூவா இந்த மெத்தட வந்து பண்ணணும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இது தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நன்றி